வெல்கம் டு ஃபிசியோ இன்ஃபோ. ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஃப்ராக்சர் பற்றி உங்களுக்கு நான் லிட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். அப்புறம் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறேன். அது என்ன ஃப்ராக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிபியா ஃபிமரல் அப்படின்றது இருக்குது. நம்ம காலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம பாடியிலே இருக்கிற பெரிய எலும்பு ஃபிமர் போன், அது கீழே இருக்கிற எலும்பில் வந்து டிபியா ஃபிவலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிபியாவில் வந்து ஃப்ராக்சர் ஆகும்போது எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆனவங்க என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும், அதாவது நான் சொல்கிறது சர்ஜரி இன்கேஸ் ஆஃப் அடிபட்டு பிரேக் ஆகிடுக்கு அவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த டைப்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு அப்ளிகல் ஆகும், ஒரு சிலருக்கு ஆகாமலே இருக்கலாம். ஸோ இது வந்து நான் காமனாக உங்களுக்கு இப்படிலாம் செய்வாங்க அப்படிங்கிறத ஜென்ரலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த டிபியா ஃபிப்ரா ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு, ஸோ அந்த சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்சது, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 weeks வந்து மேக்ஸிமம் ஒரு மினிமலான ஒரு சிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டினியூ பேசிவ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிஷின்ஸில் வந்து மைல்டாக இத்தனை டிகிரியிலேருந்து இத்தனை டிகிரி வரைக்கும் அப்படின்றத மிஷினில் மெஷர்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதுதான் போன் அப்படின்னா இது வந்து இந்த மூமெண்ட்லேருந்து இப்படி கொண்டு வரதுக்கு, ஸோ இந்த ஆங்கிள் மூமெண்ட் இந்த வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி மிஷின் வந்து பண்ணும். ஸோ அது வந்து செட் ஆஃப் பீரியடுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு அதே தான் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லுவோம், ROM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது பிறகு ஓரளவுக்கு பேஷண்ட், அதாவது அடிபட்டவங்களுடைய கால் வந்து ஓரளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, காலை நீட்ட முயற்சி பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஸோ வெயிட் வந்து மேக்ஸிமம் கொடுக்காமல் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பிரேஸ் ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து ஹின்ச்ட் நீ பிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து காலை முடிஞ்ச அளவுக்கு நேராக இந்த மேலே இருக்கிற காலை எலும்பியும் கீழே இருக்கிற எலும்பியும் நல்லா நேராக ஹோல்டு பண்ணி அப்படி பிடிச்சிக்குவோம். ஸோ அது வந்து இம்மொபிலைஸ்ட், அதாவது அசையாமல் பிடிச்சிக்கிறதுக்காக அந்த பிரேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பிரேஸ் வந்து யூஸ் பண்ணி மெல்ல மெல்ல வெயிட் கொடுத்து நடக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வெயிட் பேரிங், வெயிட் பேரிங்னு ஒரு ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 weeks மேலே வந்து நீங்கள் வெயிட் கொடுக்காம அப்படியே மெதுவாக தான் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 2 or 3 6 weeks வந்து மெதுவாக நீங்கள் அந்த பிரேஸ் போட்டுட்டு நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்சர் ஆன பிறகு செய்ய வேண்டிய ஸ்டெப்பு வந்து ஒன்று ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அது வந்து சிபிஎம்ன்ற கண்டினியூ பேசிங் மூமெண்ட் அப்படின்ற மிஷினில் வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இம்மொபிலைஸ்டாக இருக்கிறதுக்கு ஹின்ச்டு நீ பிரேஸு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்ல ரிகாப் கொடுக்கணும். அந்த ரிகாப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்மல் மூமெண்ட்டு, ஸோ அவங்களுக்கு ஸ்டெப் 1 ஏறது, ஸ்டெப் 2, ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் அப்படின்றது ப்ராக்டிஸ் இதெல்லாமே கொடுக்கலாம். அண்டு ரெசிஸ்டட் ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் இதெல்லாமே பண்ணலாம். அவங்களாம் ஃபஸ்ட்டு பண்ண சொல்லணும், அதுக்கப்புறம் தெரப்பிஸ்ட்டு அவங்க வச்சு அவங்க பண்ணுறது. ஸோ இது வந்து அசிஸ்டட் எக்ஸசைஸ் ஆக்டிவ் எக்ஸசைஸ் அண்ட் பேசிவ் எக்ஸசைஸ்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரையில் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அவங்களை வந்து இது பண்ண முடியாது, ஒரு 2 or 3 months ஆகும். ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே இன்கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கீங்க இப்போது அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பேக் டு நார்மல் நீங்கள் வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி யாராவது மேக்ஸிமம் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அடிபட்டிருக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியலன்ற மாதிரி இன்கேஸ் ஆஃப் டாக்டர்ஸ் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணிடுவாங்க, பண்ணாமல் இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தராக இதை பற்றி நியர்பை ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்து இந்த
ப்ரோட்டோகால்ஸ் இதைப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நீங்கள் சீக்கிரமாக வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்ஜரி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா அது வந்து ஃபியூஷன் ஆகிறதுக்கு கூட சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஃபியூஷன்னா அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்போம், ஒரு ரேஞ்சுக்கு மேலே எலும்பு வந்து நகராது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தெரியாமல் பண்ணுறதுனால அவங்க அதனுடைய ஃபீட்பேக் அவங்க தான் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.